Hi, welcome to Shruthi's Kitchen. நாம இன்னைக்கு இந்த வீடியோல வரலட்சுமி பூஜா வீலாக் தான் பார்க்க போறோம். வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நான் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணேன் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவு வரலட்சுமியை அலங்காரம் பண்ணியிருக்கேன். நான் எப்படி அலங்காரம் பண்ணேன் அப்படிங்கறதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு என்னென்ன பிரசாதம் பண்ண அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வரலட்சுமி நோம்புக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அது என்ன அப்படின்றத பார்த்தறலாம். சாருமதி அப்படின்ற ஒரு பெண் கடவுள் மேல அதீத பக்தி வச்சிருந்தாங்க. தன்னுடைய கணவர் மீது அதீத காதல் அன்பு வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த மகாலட்சுமி சாருமதிக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதனாலதான் சாருமதி இடத்துல இந்த வரலட்சுமி உடைய விரதத்தை பத்தி மகாலட்சுமியே எடுத்துரைத்து, இந்த விரதத்தை இருக்கின்ற உன்னை போன்ற பெண்கள் எல்லோருக்கும் என்னுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு மகாலட்சுமியே தந்த அற்புதமான விரதம். இந்த விரதத்தை யார் வேணாலும் இருக்கலாம். புதுசா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா கூட நீங்க இருக்கலாம். என்னுடைய அம்மா வருஷ வருஷம் வரலட்சுமி நோம்பு விரதம் இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நான் போன வருஷத்துல இருந்து வரலட்சுமி நோம்பு விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். Without any more delay, let's go to the video. வரலட்சுமி நோம்புக்காக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நெஸ்டோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் நீட்டா பேக் பண்ணி எனக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அன்பேக்கிங் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாமிக்காக தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கலச செம்பு எடுத்துக்கோங்க. அதில் அரிசியால் நெப்பிக்கோங்க. பச்சரிசி தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு கோல்டு காயின் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் நார்மல் காயின் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எலும்புச்சம்பளம், அப்புறம் இது காதோல கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை பாக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாசனை பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் நம்ம கலச செம்பில் ஆட் பண்ணக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம மஞ்சள் தேங்காய் வச்சுட்டு அந்த மஞ்சள் தேங்காயில் நம்ம சாமியோட முகத்தை வச்சு பின்னாடி நாட் போட்டு கட்டிக்கோங்க. சாமியை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரா அலங்காரம்லாம் செஞ்சு வரலட்சுமி சாமிய வாசல்ல இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டேன். சாமிக்கு ஒரு பிரசாதம் செய்யணும். நான் பாதாம் பால் தான் செஞ்சேன். ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாத்தையும் ஏத்தி வச்சு வரலட்சுமி சாமிய வீட்டுக்கு அழைக்கணும். ரொம்பவே சூப்பரா பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன் சாமிக்கு. சாமிக்கு நம்ம வாங்கின தேங்காய், பழம், அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வச்சு வச்சிடலாம். சாமிக்கு சாயங்காலம் 6:30 தான் பூஜை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பிரசாதமெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். தீபம் காமிச்சு இப்படித்தான் நம்ம சாமியை வீட்டுக்கு அழைக்கணும். நல்ல நேரத்துக்குள்ள நம்ம வரலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிடணும். அதுக்கப்புறம் மிச்ச அலங்காரங்களை நம்ம பண்ணிக்கலாம்.
நான் ஃபர்ஸ்ட் போன வருஷம் வந்து அன்னபூர்ணியை மட்டும் வச்சு கும்பிட்டேன். ஸோ அந்த லக்ஷ்மி, அப்புறம் லக்ஷ்மி படம், எங்க வீட்டில் உள்ள வெள்ளி லக்ஷ்மி, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மஞ்சள் வச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையார் செய்யணும், நான் அதையும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பூ வச்சு எல்லா சாமியுமே நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். எல்லா அலங்காரமும் முடிச்சக்கப்புறம் நம்ம வந்து பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். சாமி கிட்ட தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாமே வச்சுக்கணும். இப்ப நான் பிரசாதம் ரெடி பண்ண வந்துட்டேன். பிரசாதத்துக்கு நான் வந்து லெமன் ரைஸ் அப்புறம் வந்து புளியோதரை ரெடி பண்ணலான் இருக்கேன். அதனால சாதம் ஃபர்ஸ்ட் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பாதியா பிரிச்சுட்டு நான் வந்து புளியோதரை ரெடி பண்ணிட்டேன். புளி ஆல்ரெடி நான் காய்ச்சி வச்சிருந்தேன், அதனால அதை வச்சு நான் வந்து ஈஸியா குயிக்கா புளியோதரை செஞ்சிட்டேன். பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் பாயசத்துக்காக. லெமன் ரைஸை தாளிச்சு அப்படியே இதிலே ஆட் பண்ணி நான் லெமன் ரைஸும் செஞ்சிட்டேன். எல்லாமே சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம். இந்த மாதிரி சாதம் இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். புளியோதரை ரெசிபியோட லிங்கை மேலே இருக்கிற ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கடுத்து நான் சுண்டல் செய்யலான் இருக்கேன். சுண்டலுக்கு வந்து கடலைப்பருப்பை கூட நம்ம தாளிச்சு வைக்கலாம், அதனால நான் அந்த மாதிரி கடலைப்பருப்பை தாளிச்சு வச்சுக்க போறேன். நெக்ஸ்ட் நம்ம பாயாசமும் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சைட்ல குக்கர்ல நான் வந்து கடலைப்பருப்பை வேக வச்சிருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதுதான் வேலை. ஈஸியா குயிக்கா நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். பாயசத்தோட ரெசிபி வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ரெடிமேட் மிக்ஸு வடை மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக குயிக்காக நம்ம வடை போட்டுடலாம். ஷேப் வந்து சூப்பராகவே வருது. என் ஹஸ்பண்ட் தான் வடை போட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மேலே மட்டும் லைட்டாக தூக்கி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து மாவு வர ஆரம்பிக்கும். எந்த அளவு வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஷேப்பில் நமக்கு வடை ரெடி ஆயிரும். சூப்பராக நமக்கு உளுந்த வடையும் ரெடி ஆயிருச்சு. பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணக்கப்புறம் ஸ்ருதிகாவை ரெடி பண்ண போயிட்டேன் நான். ஸ்ருதிகா ரெடி ஆனக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே ஹாப்பியா எல்லா போட்டோஸையும் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஸ்ருதிகாவை பார்த்துக்கிறதே ரொம்ப பெரிய வேலை மாதிரி இருந்துச்சு. ஸ்ருதிகா சாமி கிட்ட வந்து சாமி கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டேட்டா மட்டும் பண்ணிட்டே இருந்தா. ஸ்ருதிகாவோட அப்பா தான் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவளையும் பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் எப்படி வந்து பூஜை செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்ருதிகாவை ஃபோட்டோக்கு போஸ் கொடு அப்படின்னா இப்படிதான் சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டே இருந்தா. வரலட்சுமி பூஜை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் 6:30 மேலதான் நல்ல நேரம், அதனால 6:30 விளக்கேத்தி சாம்பிராணி வச்சுட்டு தீபம் வச்சு காமிச்சிட்டு நம்ம பிரசாதம் செஞ்சதெல்லாம் நைவேத்தியமா சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிள்ளையார் பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய குலதெய்வ பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஸ்தகம், கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமி 108 போட்டிகள், மகாலட்சுமி மூலமந்திரம், இது எல்லாத்தையும் பாடினக்கப்புறம் மகாலட்சுமியோட பாடல்களை நீங்கள் பாடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூடியூப்ல கூட இருக்கு, நீங்கள் அதை கூட போட்டுட்டு அதுக்கு பின்னாடியே நம்ம வந்து பாடிக்கலாம். ஸ்ருதிகாவும் என் கூட சேர்ந்து சூப்பராக சாமி கும்பிட்டா. அஷ்டலக்ஷ்மி வருகை, எட்டு வகை லட்சுமியில் ஏராள செல்வம் அது கொட்டும் வகை நான் அறிந்தேன். கோலமயிலானவளே வெற்றியுடன் நான் வாழ வேணும் ஆதி லக்ஷ்மியே.
வட்டமலர் மீதமர்ந்து வருவாய் இது சமயம். சிந்தனைக்கு சேவி செய்து சீக்கிரமே வரவேணும் உந்தனருள் தந்தருள்வாய் உலகமேனை பாராட்டும். மந்தமர்ந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கே சந்தான லட்சுமியே தான் வருவாய் இது சமயம். யானை இருபுறமும் நிற்க ஆரங்கே உனை தொழுதால் காணும் ஒரு போகமெல்லாம் காசினியில் கிடைக்கும் என்பார். தேனீருக்கும் கவியூரை தேன் தேர்ந்த கஜலட்சுமியே வானிருக்கும் நிலவாகி வருவாய் இது சமயம். அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்தனருள் பெற்றுவிட்டால் ஓடுவது உண்மை என்றோ. இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம். எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனிய வயல் அத்தனையும் தங்க நிற கதிராக தலைத்து சிரிப்பவளே. பங்கு பெறும் வாழ்க்கையினை பார்த்தன் லட்சுமியே மங்களமாய் நிகுளம் வருவாய் இது சமயம். கற்று நான் புகழடைந்தேன் காசியினில் என்னாலும் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டுமென கேட்டுகிறேன். பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார்விஜய லட்சுமியே பற்றாத அருட்கடலே வருவாய் இது சமயம். நெஞ்சீர் கவலையெல்லாம் நிழல் போல தொடர்ந்ததனால் தஞ்சமென உனை அடைந்தோம் தாமரை மேல் நிற்பவளே. அஞ்சாது வரம் கொடுக்கும் அழகு மகாலட்சுமியே பஞ்சமில்லாதெனக்கொரு வருவாய் இது சமயம். ஏழு வீத லட்சுமிகள் என்னிலும் இருந்தாலும் சூழுகின்ற பகையளிக்கும் தூயவளும் நீதானே. வாழும் வழிகாட்டிடவே வர வீரலட்சுமியே மாலையிட்டு போற்றுகின்றேன் வருவாய் இது சமயம். இந்த மாதிரி நல்லா பாட்டு பாடி தீப ஆராதனைலாம் செஞ்சு சாமியை நல்லா கும்பிட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கணவருடைய ஆயுள் நல்லா நீடிக்கும், நம்ம வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சாமி கிட்ட இருக்கிற நோன்பு கயரை நம்ம கணவர் கிட்ட கொடுத்து கையில கட்டிக்கணும். கையில கட்டும் போது நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு கட்டிக்கணும். அவங்க கிட்ட நம்ம நல்லா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் நம்ம பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளோட விரதத்தையும் முடிச்சுக்கணும். இந்த மாதிரி தான் நோன்பு இருக்கணும் அப்படின்னு மகாலட்சுமியே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளும் இந்த மாதிரி விரதம் இருந்து மகாலட்சுமியோடைய அருளை பெறுவோம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மகாலட்சுமியோட அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதிஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லாத்தையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.